விவசாயிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோங்க, அதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு சொல்லிடலாம். ஓகேவா, நான் உங்கள் விவசாயமே வீடியோவில் பார்த்தீங்கன்னா த்ரீ வர்சஸ் டியோ வந்து வேறு லெவலில் வச்சு செஞ்சுருப்போம், பார்க்க தவறாதீங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோவை ஜாலியாக என்ஜாய் பண்ணி செஞ்சிட்டுவோம். ஓகே, தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா எமோட்டை போட்டு ஒன்டா படிக்கலான்னு காத்துட்ருக்கேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என் பசங்க டக்கு 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 டக்குன்னு வேகமாக பிள்ளைங்க மாதிரி அப்படியே எகுன்னு போயினே இருக்கிறானுங்க சிங்கக்குட்டிங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெசர்ட்டுக்கெல்லாம் தூரத்துலேருந்து ஒரு அடி சாமியாக வச்சு ஊந்துச்சு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியாக ஒரு ஒன்டா பாய்ச்சி காலி பண்ணிகிட்ருப்போம். அந்த பொண்ணையை மண்டையை வடைச்சி அடித்து ஓரமாக உட்கார வச்சுருப்போம். ஹாஸ்பிட்டலில் போய் தையல் போட்டுனு வரதுக்கு போயிருக்கு. ஓகேவா, அது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு துட்டு கேட்ச்சு, அதனால் ஒன்றும் இல்லை. சரி, குத்தான பிளான் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களே நிறையா பேச நிறையா இருக்கிறானுங்க. ஓகே, என்னால் இது உடனே எவ்வளோ க்ளோவால் வாரி அடிக்கிறது, என்ன தான் ஒரு சில குத்தாலும் இவ்வளோ க்ளோவால் வாரி ஒரு சில அடித்து வாரி விடக்கூடாது. ஓகேவா, நம்ம பசங்க ஒரே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஒரு சில குத்தா காய்ச்சி வரும் ஃப்ரீயாக போகணும்னு சொல்லுவானுங்க. ஓகேவா, சரி, அதனால் அது எந்த பக்கம் பார்த்தாலும் கண்டெய்னர் போட்டு வச்சுருக்கேன், யாவும் போட்டு சுத்தினதில்ல. ஓகேவா, அதனால் அது க்ளோ ஆ டே பைசாப் ஓ அடிச்சு ஓட விட்டுவானுங்க பொழுதே நம்மளே. சரி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் இருக்குது. சரி, ஒரு கொரோனா போட்டேன் மெடிக்கிட்ட போட்டுருவோம் டக்குன்னு, இல்லைனா அடிச்சு மாண்டியாக வாட்சி விட்ருவானுங்க கண்ணே என்றா அது. அது வழி பார்த்தீங்கன்னா ஓத்தனை அடிச்சு முடிச்சு பரவாயில்ல, நம்ம பசங்க வெள்ள சோக்காவை அடிச்சு ஓரமாக படுக்க வச்சானுங்க. தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓட விட்டுக்குது, ஒன்டா படி தமா திம்மின்னு தூக்கி போட்டு குஸ்திட்டுக்குது. நம்ம கண்ணில் மாட்டிச்சு போட அட்டின்னு போட்டுனா டக்குன்னு அந்த பக்கம் க்ளோவால் போட்டு உள்ளே போட்டுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோவால் போட்டுக்குது, டக்குன்னு வெளியே வர முடியல. அடே எங்கப்பா, நம்ம காலி அடிச்சு ஓட வச்சட்டில் தலைமையிலே உங்க சட்டியை பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விமாசக்தி பக்கத்தில் இருக்குது நினைக்கிறேன், இது வேறல கடுக்கிட்டு ஏன்னா ஒரு ஊர், நம்மளுக்கு ஊர் பேர் தெரியாத ஊரெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, போடு அடி க்ளோவல், இது யார் பாய்வா டக்குன்னு உள்ளே க்ளோவல் உள்ள பொண்ணு வந்துட்டா போடு. இந்த மேட்சை வந்து செமையாக வச்சு செய்கிறோம், அவங்கள ஓட விட்றோம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த டீம் எந்த இதில் அடிக்கிறதே தெரியக்கூடாது, யார் யாரும் புல்லட்டில் அடிக்கிறானே தெரியக்கூடாது. அப்படியே அடித்து மண்டி கீஸ்ட்டு விட்டுணும். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 12 அடி வாங்கிட்டு ஓடிவிட்டார் தலைவர். தூரத்தில் என்னடா அது எக்னேக்கிறோம் சும்மாவே, என்னடா இது. அதுக்குள்ளே கேட்டு போட்டு மூட்டுக்கிறோம், ஆளுக்கு 2 க்ளோவல் போட்டு மூடிட்டுக்கிறோம். அதுலேயே தலைவர் தலைவா ஓப்பன் பண்ணிட்டு தலைவா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு காதில் கேட்டுக்கு போல லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுச்சேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த சந்தில் தூண்டுச்சு. இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜன்னல் நம்ம ஆள் கொஞ்சம் பெருசு, அதனால கொஞ்சம் தலையும் உள்ள போக மாட்டேது, வாழும் உள்ள போக மாட்டேது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த டிவாகர் மாண்டியா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சொக்காவா, நான் அவனே தான், நானும் ரெட் கலர் சொக்கா தான். அதுக்குள்ள இந்த மாண்டியா இந்த பக்கம் ஓடினான், அடிச்சு ஓட விட்டு காது மேலே அவனை வச்சு செஞ்சு அவனா ஓரமாக உக்கா நல்தனும் போகும்போது என்னடா டே இந்த பேத்திரா சாமி அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டு பார்த்த தலைவர். சரி, கடுக்கிட்டான் அதுக்குள்ளேயே தலைமா என் அவன் பொண்ணு அடிச்சுட்டுக்கிறானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அடே டே 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 ஏறாமன் காட்டுப்பிச்சு ஏறாமன் ஒரு ஹெட்செட் வாங்கிட்டு செம்மையாக ஓடினேக்கிறான். டே கோபாலே ஏறாமன் டே இப்போனா தலைவரே சை இந்த நேரத்தில் க்ளோவல் தேவையா எங்கடாமன் எடுத்துடாடே இங்கே நின்றுடா. ஐயோ ஒரு அறுத்தல் நம்ம அடிச்சு விடுவான் பழகுதே போடாட்டி தலைவா பொண்ணு அந்த பொண்ணு அவனை அடிச்சு விடுமான் டே ஏறாமன் எங்கடாமன் அதுக்குள்ளே ஆளேறான் போடு நம்மள அடிச்சு ஓட விட்ருவான் பழகுறா சாமி எங்கள் காத்துக்குள்ளேயும் அவன் அது உள்ள தான் பொண்ணு வரணும் அடிச்சிடுவோம் வெயிட் பண்ணினே அர்த்தம் வேண்டாம் மற்ற தலைவன் வேண்டே வெலை சொக்கா அடிச்சு ஓட விட்டுருவோம் இல்லை ஓட தரம் வந்து மேலே தூக்கிக்கிறான் க சரண பறவை ஓவாளாக இருக்கும் இது. இப்போ நாமா பண்ணேன் ஓச்சிக்கலாம் நிறைய அடிக்கிற போடி அம்மா போட அவனு அவ்வளோ ஒன்றும் அவனை அவன் உக்காந்துனே தலை பின்னாடி அடி போடு கிழிச்சிரு அவனு பின்னாடி கிழிஞ்சே போச்சு போடாடே ஓ டைலர் கார்டில் போய் ஏ தச்சுனான் சீக்கிரமாக அவன் டைலர் கார்டில் தச்சுனா அதுக்குள்ள நம்பர் இன்னும் 2 பேர் காணுங்க அவனை ஆச்சு ஓட விட்டுடலாம் சரியா அவன் சொல்லிட்டான் டக்குன்னு தலைவா என்ன தலைவா பின்னாடி கிழிச்சு விட்டே நான் எங்கே போய் அந்த டைலர் கார்டில் போய் கேட்கறது நான் என் பேட்டை தச்சு விட்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டான். சரி நீ போய் பொறுமையாக தச்சுனுவான் 2 பேர் ஒரு 2 கொஞ்சம் வித்த காமிச்சிருக்கிறானுங்க
டக்குன்னு அவனுங்களை வச்சு ஓட விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் அமுச்சுட்டேன் பஸ்ஸுக்கு துட்டு இல்லைண்ணா சரி ₹100 குத்து ₹100 குத்து அமுச்சுக்கிறேன் மீ துண்டு எடுத்துன்னு வந்துக்குறா கொஞ்சம் கஷ்டகாலமாகுது கொரோனா காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கோம்னு இந்த பக்கம் சுற்றின வந்துட்டா அதுக்கு மேலே அவனுங்க டக்குன்னு நம்ம எங்கேருந்து அடி பண்ணலே தெரியுது இப்படி உக்காந்துருந்தா அதுக்குள்ளே அவன் அடிச்சு ஓட விட்டுருப்பான் மொத்தம் எங்கடா சுற்றி வந்துட்டு ஏறான் இவனுமா இந்த பக்கம் தான் அடி வாங்கினானுங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள பொந்து பின்னாடி வந்துக்கிறானுங்க அதை பார்த்தியா பார்த்தேன் தாம்சலில் உக்காந்து எண்ணெய்க்க சாவடியும் நான் முழுவதுமா ஷீல்டு போட்டேன் அவனுக்கு வெறுப்பேத்தலான்னு ஒரு சுட்டு சுட்டு சுற்றி க்ளோவில் போட்டு மெழுகிட்டு போட்டலாம் அதுக்குள்ளே ஓகேவா மெடிக்கிட்டு வேறு பயம் நம்மளுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு மெடிக்கிட்டு தான் முடிச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு க்ளோவல் போட்டேன்னு நம்ம பையன் அதுக்குள்ளேயும் அது போன அடி வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு என்னடா அம்மளக்கணும் தோக்கிறான் பா கோடு அடி தலைமலை தலை அடி தலை மண்டையில கீஞ்சு போச்சு